சென்னையில் இருந்தேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பெங்களூர் ஸ்டைலில் வந்து 100 வெரைட்டிஸ் தோசை நிறையா பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அதை வந்து இந்த நம்ம சவுத் சைட்லாம் அது ஒன்றும் வரல, வெறும் சென்னை அந்த மாதிரி அந்த சைடில் தான் இருந்துச்சு. சரி, நம்ம சைடு வந்து கொண்டு வருவோமேன்ட்டு அப்படியே நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிஆர்என்பி காம்ப்ளெக்ஸ் சிலுவத்தூர் ரோட் கிட்டே இருக்க கீர்த்திஸ் தோசை பாயிண்ட் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னால் இங்கிட்ட தோசை மட்டும்தான் கிடைக்கும், அந்த தோசையே 100 வெரைட்டிஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. இங்கே போய் நம்ம ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிடலாம். கடை சின்னதாக இருந்தாலுமே இவங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே அவங்களோட மெனு ஃபுல்லாக ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சுருக்காங்க, நம்ம போய் மெனு கார்டு பார்த்து இங்கே ஆர்டர் பண்ணிடலாம். இங்கே நிறைய தோசை வெரைட்டிஸ் இருக்குனால நமக்கு ஒரு இடமே இல்லை, ஓனர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். என் பேர் ஹரி, நான் வந்து இங்கே லோக்கல் சின்னாலப்பட்டி தான். நான் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். லைக் லாஸ்ட் இயர் வந்து நான் இங்கே திண்டுக்கல் பார்வதீஸ் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் லெக்சராக இருந்தேன். சில பல காரணங்களால் இந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் இந்த வருஷம் தான் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ இந்த 100 தௌசண்ட் ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஸோ நான் எம்எஸ்சி பண்ணுறப்ப நான் சென்னையில் இருந்தேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பெங்களூர் ஸ்டைலில் வந்து 100 வெரைட்டிஸ் தோசை நிறையா பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அதை வந்து இந்த நம்ம சவுத் சைட்லாம் அது ஒன்றும் வரல, வெறும் சென்னை அந்த மாதிரி அந்த சைடில் தான் இருந்துச்சு. சரி, நம்ம சைடு வந்து கொண்டு வருவோமேன்ட்டு அப்படியே நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி ப்ரோ பண்ணுவீங்க? ப்ரிப்பரேஷன்ஸ், ஆமாம், ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இப்போ தோசைனாலும் அங்கே மாவாட்டுறது எல்லாமே நாங்களே தான், வெளியே வாங்குறது கிடையாது. மாவாட்டுறது எல்லாமே காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க. மசாலாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-100 வகையான தோசைனாலும் 10-12 வகையான மசாலாஸ் எல்லாமே மாஸ்டரே பண்ணிடுவாங்க. அந்த வீட்டிலே எல்லாமே ஓன் ப்ரிப்பரேஷன் தான், எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அஜினோமோட்டோ எதுவுமே கிடையாது. எல்லாமே வீட்டில் எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் சமைச்சு. கிச்சன் தனியாக இருக்குது, அங்கேயே நாங்கள் இங்கே கடைக்கு கொண்டு வந்து இங்கே வச்சு நாங்கள் தோசை மட்டும் லைவ் கவுண்டரை வச்சு இங்கே கடையில் லைவாக போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபேவரட்டான தோசை எது ப்ரோ? எனக்கு ஃபேவரட்னா நமக்கு பன்னீர் ஸ்வீட் கார்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த தோசை நான் பிடிக்கும். கடைக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்யூ பன்னீர் தோசைன்னு இது பண்ணியிருக்கோம். பால்கோவா தோசைன்றது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம பால்கோவா தேங்காயெலாம் போட்டு நல்லா அது ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த தோசை. ப்ரோ, நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் அக்செப்ட் பண்ணுறீங்க கேள்விப்பட்டோம், அது எப்படி? கிரிப்டோ கரன்சி நான் எப்படி சொல்கிறது, அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்ப்போமே, ஏன்னா நான் படித்தா மீன் நான் பார்த்த வரைக்கும் வெளிநாட்டிலலாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. சரி, நம்மளால் முடிஞ்சால் நம்ம பண்ணுவோமே அப்படின்ட்டு நான் இப்போ கிரிப்டோ கரன்சி போட்டு வச்சுருக்கேன். அக்செப்ட் பே பண்ணுறவங்க பே பண்ணலாம் தாராளமாக. சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் முருகன் சார். நான் 5 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கேன். என்னன்னா சார், எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு உணவு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. ஸோ அந்த தேடுதலில் நான் பல தேடுதல் வட்டியில் இறங்கும் போது அது சம்மந்தமான மாஸ்டர்ஸ் குருஸாக கிடைக்காங்க. தேடி தேடி கற்றுக்கிட்ட விஷயம்தான் இது. நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச தோசை? கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச தோசைன்னு பார்த்தீங்கன்னா பீஸா நல்லாயிருக்கும், ஐஸ்கிரீம் ஃபைனலாக சாப்பிட்ற ஐஸ்கிரீம் பால்கோவா தோசை நல்லாயிருக்கும். அப்புறம் நார்மலாக சாப்பிட்னா மைசூர் மசாலா சாப்பிட்லாம், அப்புறம் மைசூர் ரவா, ஆனியன் ரவா. அப்புறம் ஆனியன்லேயே நம்ம வடிவல் சாரை சொல்லுவார் இல்லையா, நெய் பொடி ஆனியன் போட்ட மாதிரி அந்த ஸ்பெஷல் ஊற்றாப்பும் நல்லாயிருக்கும். நீங்கள் என்னென்னா கஸ்டமர் தான் எங்களுக்கு கடவுள். ஸோ அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத எந்த விஷயத்தையும் நாங்கள் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு விஷயமும் கஸ்டமருக்காக தேடி தேடி பிடிச்சி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமர் எல்லோரும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. நம்ம ஆர்டர் பண்ண 3 தோசையுமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பீஸா தோசை, அடுத்து ஒரு பால்கோவா, அடுத்து ஒரு ஆல்னா தோசை. இந்த பீஸா தோசை பார்க்கும்போது நம்மளுக்கு நிஜமான பீஸாவில் டாப்பிங்ஸ் போட்டு கொடுத்த மாதிரியே இருக்குது. அவங்க இதில் சீஸ், கார்ன், பேபி கார்ன், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பார்க்கவே சூப்பராக டெலிஷியஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவா தோசை, இது பார்க்கவே நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இது ஒரு கடைசி நம்ம என் டெசர்ட் மாதிரி சாப்பிட்லாம், அந்த மாதிரி டிஷ் தான் இது. இதுதான் அந்த ஆலினால் தோசை. நம்ம இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பீஸா தோசை நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அந்த தோசை சாப்பிடும்போது சட்னி சாம்பார் இருக்கிறதே மறந்துட்டேன். நான் நார்மலாக பிச்சு நான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மேலே இருந்த அந்த சீஸ், அந்த லேயர், அந்த கார்ன் ஸ்வீட்ஸ் மசாலா எல்லாமே ரொம்ப நல்லா கோட்டிங், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்பைஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பால்கோ தோசை.
இந்த பால்கோ தோசை எனக்கு பார்க்கவே அவ்வளோ டெம்டேட்டிங்காக இருந்துச்சு, நல்லா ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இது பார்க்கவே ஒவ்வொரு லேயருமே நம்மளுக்கு வந்து தனித்தனியாக அந்த ஸ்வீட் லேயர் அப்படி நம்மளுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு லேயர்லையுமே நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. சாப்பிட்டக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்வீட் பஃப் சாப்பிட்ட ஃபீலிங் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை ஒரு டெசர்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா தான் இது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா ஸ்பைஸாக சாப்பிடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆல் இன் ஒன் தோசை தான் ட்ரை பண்ணணும். நிஜமாலுமே எனக்கு இந்த தோசையுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சட்னியோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒரு சும்மா நம்ம ஒரு மசாலா தோசை இல்லாமல் இந்த ஆல் இன் தோசை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நிஜமாலுமே ஒரு வீட்டில் சாப்பிட்ட ஃபீல் தான் இருந்துச்சு, எனக்கு ஹோட்டல் சாப்பிட்ட ஃபீல் கூட இல்லை. ஹைலி ரெக்கமெண்டபிள், கண்டிப்பாக நீங்கள் வாங்க, இங்கே வந்து எல்லா டிஃப்ரெண்ட்டான தோசையுமே ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள்.